மகனே முருகா, உன் பக்தர்கள் புலம்புவது உன் காதில் கேட்கவில்லையா? என்ன தாயை சொல்கிறீர்கள்? என் பக்தர்கள் புலம்புகிறார்களா? அவர்கள் கேட்பதையெல்லாம் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன். அங்கே பார் மகனே, உனது பக்தர்கள் அரசு வேலை வேண்டும் என்று எவ்வளவு பிரார்த்தனை செய்கிறார்கள். தாயே, இவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு நான் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸா வைத்துள்ளேன்? அதுவும் அரசு வேலை வேண்டுமா? எவ்வளவு பேராசை பாருங்கள். ஏன் மகனே, உனது பக்தர்களுக்கு அரசு வேலை கொடுப்பதில் உனக்கு என்ன தயக்கம்? தாயே, அரசு வேலையை என்ன நான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டா சுத்துறேன்? இவனுங்களா எல்லாத்தையும் தனியார் மயமாக்கிட்டு இப்ப அரசு வேலை வேணும்னாக்கா கவர்மெண்ட்ல ஏது வேலை? எல்லாம் தான் பிரைவேட் ஆயிடுச்சு. அப்படி என்றால் இவர்களுக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்கவே கிடைக்காதா முருகா? ஏன் தாயே, ஏன் கிடைக்காது என்கிறீர்கள்? அதற்கு காரணமே இவர்கள் தானே. அரசு வேலையில் இருப்போரும் சாதாரண மக்களும் கூட தன் பிள்ளைகளை தனியார் பள்ளியில் தானே சேர்க்கிறார்கள். அரசு பள்ளியில் சேர்க்கட்டுமே. தங்கள் பிள்ளைகள் அரசு பள்ளியில் படித்தால் சரியாக பாடம் நடத்த வேண்டும் என்று அவர்களுக்கும் தோன்றும். இவர்களும் நல்ல வேலைக்கு செல்வார்கள் அல்லவா? நீ சொல்வதும் சரிதான் முருகா.